உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். முதல்ல ஒரு காலர்லேருந்து ஆரம்பிச்சிடும் இன்றைக்கி. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சதீஷ்குமார் பேசுகிறேன் சார், மணலிலேருந்து. சொல்லுங்கள் சார். சார், ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா யூரின் போகிற இடத்துல இப்போ லாஸ்ட்டு சாட்டர்டே வந்து ஒரு அரிப்பு மாதிரி இருந்தது. சரி, இச்சிங் மாதிரி. ஸோ நான் வந்து ஆயில், கோகனட் ஆயில் தடவினேன். ம், என்னன்னா அதுக்கு முன்னாடி ஃபீவர் இருந்தது, டேப்லெட் எடுத்திருந்தேன் போயிட்டு. ஸோ எனக்கு அதனால தான் இச்சிங் வந்தான்னு தெரியல. நான் கோகனட் ஆயில் தடவினா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபங்கஸ் மாதிரி ஆயிடுச்சு. அது ஃபார்ம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? மேரேஜ் ஆயிடுச்சு சார், இப்போ ஒரு பாப்பா இருக்காங்க. சரி 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 சரி. ஸோ எனக்கு என்ன ரீசனால இது வந்ததுன்னு தெரியல. அதனால இது செகண்ட் டைம் வந்தது, போன வருஷம் ஒரு வாட்டி வந்தது. அதாவதுங்க, மனைவி கிட்ட இருந்து உங்களுக்கு பூஞ்சை காளான் தொற்று வரலாம், நம்பர் ஒன்று. ஓகே, மருந்து ஆன்டிபயாட்டிக் எல்லாம் போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அது அதிகமாகும். பூஞ்சை காளான் தொற்று கொஞ்சம் அதிகமாகும். ஓகே, தேங்காய் எண்ணெய் போடக்கூடாது. பூஞ்சை காளான் தடுப்பு மருந்துகள் போடணும். ஓகே சார, ஓகே சார். ஆன்டி ஃபங்கல் க்ரீம் போடணும். ஓகே சார். நான் இப்போ ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு ஜென்ரல் டாக்டரை போய் பார்த்தேன். சரி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோபெர்டாசல் ப்ரோபினேட் அண்டு நியோமைசின் சல்ஃபேட் சொல்லிட்டு ஒரு க்ரீம் கொடுத்தார் சார். சரி, போடுங்க, அது போடுங்க. அது போடலாமா சார்? ஆ, போடலாம். அது நியோமைசின் ஆயின்மெண்ட்டுக்கு சேர்ந்துருக்கு. நீங்கள் போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது போட்டாலே ஓரளவுக்கு நல்லா குறைய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்களா? இல்லைன்னா நீங்கள் எதனா ஒரு மருந்து சொன்னீங்கன்னா? இல்லை இல்லை, இந்த மருந்தே நீங்கள் போடுங்க. ஓகே சார். இதில் ஒரு 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 ஆன்டி ஃபங்கல் ப்ளஸ் ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்தும் இருக்குது. ஓகே, அதை நீங்கள் போடுங்க, கிளியர் ஆகிடுங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஈடுபடாத பெண்களுக்கு அந்த மாதிரி வராது. செக்ஸ்ல பெண்கள் கல்யாணம் ஆன பிறகு ஈடுபட ஆரம்பிச்ச பிறகு இது வந்து பூஞ்சை காளான் வந்துடும். இது எப்படி சார் இப்போ அவாய்ட் பண்ற மாதிரி இருந்தா எப்படி? ஏன்னா 1 வீக் வந்து ஆபீஸ் போக முடியல. இல்லை, வந்த உடனே நீங்கள் மருந்துகளை ஒழுங்காக எடுத்தாலே இது சரியான. இந்த சர்க்கரை எதுவும் இருக்கான்னு உங்களுக்கு பார்த்துருங்க. அது ஃபஸ்ட்டு போனோடனே அதான் சார் செக் பண்ணாங்க. 152 வந்து நார்மல் சொல்லிட்டாங்க. சரி சரி சரி. அப்போது நீங்கள் வந்து வந்து வர ஆரம்பித்த உடனே நீங்கள் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கீங்க. ஆமாம். அதுக்கு பதிலாக ஆன்டி ஃபங்கல் க்ரீம்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு உடனடியாக ஒரே நாளில் ரெண்டு நாளில் கிளியர் ஆகிடும். ஓகே. நீங்கள் தேங்காய் எண்ணெய் போட்டு அது கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணதுனால. ஓகே, அதோட ஆன்டிபயாட்டிக் ஏதாவது இருமலுக்கு சாப்பிடும்போது அந்த ஆன்டிபயாட்டிக்னால இது அதிகமாகும். ஓகே ஓகே ஓகே, அது ஒரு காரணம். ஸோ ஆன்டிபயாட்டிக் போடக்கூடாது, க்ரீம் மட்டும் மேலே தடவுனாலே பெருமளவு குறைஞ்சிரும். இப்போ டாக்டர் வந்து எனக்கு எழுதி கொடுத்த க்ரீமை போடலாங்க சார்? போடலாம் போடலாம், போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். நல்லாயிடுங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. அரிப்பு ரொம்ப இருந்தால் அரிப்புக்கான மாத்திரைகளை போடலாம். ரொம்ப அரிப்பு இருக்குது, ஆஃபீஸுக்கு போக முடியாத அளவுக்கு அரிப்பு இருந்தால் கண்டிப்பாக மருந்துகளை போடலாம். இது அவ்வளோ தொந்தரவு வராது. யூஸ்வலாக இந்த பூஞ்சை காளான் தொற்று வந்து கரெக்டான மருந்து போட்டிங்கன்னா ஒரே நாளில் கூட நல்லா குறைஞ்சிரும். ரொம்ப அரிப்பு இருந்தால் அதுக்கான ஒரு மாத்திரை அடிஷனலாக போட்டிங்கன்னா நல்லா கண்ட்ரோல் ஆகிடும். இன்னொரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், திருவாரூர் மாவட்டம், என் பேர் அப்துல். அப்துல், சொல்லுங்க சார். அதாவது எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. சரி, எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கு. சரி, எனக்கு இந்த சுயநலம் இருக்குல்ல சார், அது வந்து ஒரு நாளைக்கு ஒன் டைம் ரொம்ப எமோஷனல் ஆகுது. சரி, அதனால உடல் பலகீனம் வேறு எதுவும் வராது? எந்த வித பலகீனம் வராது, எந்த பிரச்சனையும் வராது. அதை கேட்கலாம் தான் சார். நீங்கள் மனைவியோட செக்ஸ் பண்ணுறீங்க, அதில் எந்த பலகீனம் வராது. ஆனால் சுயன்பம் பண்ணால் வந்துடும் எப்படி நம்புறீங்க? ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கும், என்ன வித்தியாசம் இருக்கு? இல்லை சார், மனைவியோட பண்ணுறோம், பட் இருந்தாலும் ஒன் டே டூ டேஸ் ஒன் டைம் எமோஷனல் ஆகுது. மனைவியோட பண்ணாலும் எமோஷனல் அதிகமாகுது. அதாங்க, ரெண்டுமே ஒரே மாதிரியான விஷயந்தான். அதனால் சுயன்பம் பண்ணால் மட்டும் வீக் ஆயிரும் உடம்புன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க வந்து நம்மளை சீட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். சுயன்பம் பண்ணால் மட்டும், அது மட்டும் செக்ஸுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஒரு பெண்ணோட செக்ஸ் பண்ணுறது ஒரு ஒன்று, நீங்கள் சுயமாக பண்ணுறது இது. ஸோ ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அதனால் இது பண்ணால் வீக் ஆகிடும்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. ஓகே சார், ஓகே சார். நான் உங்கள் ப்ரோக்ராம் நல்லாயிருக்கு சார், நான் பார்த்துட்ருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். ஓகே சார, உங்கள் கேள்வியில் எதுனாலும் நீங்கள் கேட்கலாம். நன்றி. ஸோ இந்த பாலியல் விஷயங்களில் பெற்றோர்கள்
ஒரு நெருக்கமான மனநிலையை ஒரு உறவை குழந்தைகளோடு வச்சுருக்கணும். அது உலகம் முழுவதும் இப்போது அதை வலியுறுத்துகிறாங்க. நல்ல உறவு பெற்றோர்கள் வைத்திருக்கணும், குழந்தைகளோட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கணும், நல்ல ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கணும். ரொம்ப முறைச்சிக்கிட்டு மோசமாக பேசுகிறது, திட்டுறது, அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது இது பண்ணக்கூடாது. இன்னும் மோசமாக அவங்கள சிக்கலில் மாட்டி விடும். உறவுகளை நல்லா பேணுங்க. அவங்களுக்கு சிக்கல் வரும்போது நீங்கள் துணை நில்லுங்க. இப்படி நீங்கள் பண்ணலைன்னா என்ன ஆகும்? உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் அவைலபிளாக இல்லாமல், நெருக்கமாக இல்லாமல் இருந்தால் நீண்ட காலத்தில் என்ன பிரச்சனை வரும் அதை ஆய்வு பண்ணியிருக்காங்க. என்னென்னலாம் உங்களுக்கு பாதிக்கப்படும்? ஒரு ட்ரஸ்ட், உங்களை நம்பக்கூடிய நம்பகத்தன்மை போயிடும் குழந்தைகளுக்கு. இரண்டாவது, ஒரு நல்ல தொடர்பு, நல்ல நெருக்கமான ஒரு உறவு குழந்தைகளுக்கு இல்லாமல் போயிடும். மூணாவது, கற்றுக்கொள்ளுதல், உங்கள்கிட்டருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுதல் இல்லாமல் போயிடும். நாலாவது, அவங்க குழந்தைகள் வந்து போதை மருந்துகள், ஆல்கஹால் போன்ற விஷயங்களுக்குள்ளே போகிறது எளிதாயிடும். அது உங்களுடைய தன்னம்பிக்கை பாதிக்கப்படும். பல்வேறு விதமாக அவங்களுக்கு வேறு பாதிப்புகள் வரலாம்னு ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்காங்க. ஏன் ஒருத்தர் வந்து சீக்கிரமாக செக்ஸில் ஈடுபடுறாங்க? 10 காரணங்கள் ஏன் நான் செக்ஸில் ஈடுபடுறேன். ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ. ஹலோ, நான் திருச்சிலேருந்து பேசுகிறேன் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். எனக்கு வந்து கொட்ட 2 சரகமாக இருக்கு. விரைப்பையில் வலி இருக்கா? வலி எதுவுமே இல்லை, ஆனால் எடுக்கிறது எல்லாமே நல்லா இருக்கு. ஆ, ஆனால் சார், நீங்கள் பேசுறது விட்டு விட்டு கேட்க சரியாக கேட்கல. மறுபடியும் முதல்ல சொல்லுங்கள், விந்து பைகளில் என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு? விந்து பை வந்து தொங்கும்போது கொட்ட 2 ஏத்தரகமாக இருக்குது சார். அப்படி தான் இருக்கும், 2 சம அளவில் இருக்காது. ஒன்று கொஞ்சம் மேலேயும் ஒன்று கொஞ்சம் கீழேயும் இருக்குது. அது இயல்பானது. அது ஆண்மை குறைவுக்கும் அதுக்கு ஆண்மை குறைவு அப்படின்னா என்னென்னா, நீங்கள் மனைவியோட செக்ஸ் பண்ணுறீங்க. ஆ, சொல்லுங்கள் சார். செக்ஸை முடிக்கிறதுக்கு முன்னால் விரைப்புத்தன்மை குறைஞ்சிருது, இல்லை செக்ஸே பண்ண முடியலை, ஆணுறுப்பை உள்ளே செலுத்தி உங்களால் செக்ஸே பண்ண முடியலை, இதை தான் ஆண்மை குறைவுன்றோம். விரைப்பை கொஞ்சம் மேலும் கீழே இருக்கிறதெல்லாம் ஆண்மை குறைவுக்கு, அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. எனக்கு வந்து எப்போதுமே வந்து இந்த இடது பக்கம் வந்து ஏசியே இருக்குது சார், வலது பக்கம் தான் கீழே தொங்கியே இருக்குது. இருக்கலாம், இருக்கலாம். சில நேரங்களில் விரைப்பைகளில் விந்து நீர் கோர்த்துருக்கலாம், சாதாரணமாக அடிபட்டு ரத்தம் கோர்த்துருக்கலாம், நீர் கோர்த்துருக்கலாம், வீங்கி இருக்கலாம், குடல் இறங்கி இருக்கலாம். ஏராளமான காரணங்கள் இருக்குது. ரொம்ப பெருசாக இருந்தால் இந்த மாதிரி காரணங்கள் ஏதாவது இருக்கலாம். இதுவும் ஆண்மை குறைவில்லை. இதெல்லாம் ஹைட்ரோசீல், ஹெர்னியா, குடல் இறக்கம், விரைவீக்கம் அப்படின்ற கணக்கில் வரும். இதெல்லாம் நீங்கள் மருத்துவத்தை காட்டி சரி பண்ணிக்கலாம். இதுக்கும் ஆண்முகி குறைவுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். நான் திருச்சியிலேருந்து ஜோசப் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் ஜோசப். சார், எனக்கு ஏஜ் வந்து 44. ஓகே. 10 வருஷமாக சுகர் இருக்குது சார். ம், இப்போ வந்து இந்த உடல் உறவு கொள்றப்ப விந்து வெளியே வரவே இல்லை சார், இந்த ஒரு 2 வருஷமாகவே. விந்து வந்து சிறுநீர் பையில் போய் விழலாங்க. இந்த மாதிரி சர்க்கரை சரியாக கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தோன்னா விந்து எஜாக்குலேட் ஆகிறது, வெளியே வராமல் பின்பக்கமாக போய் சிறுநீர் பையில் விழுந்துடும். சரிங்க சார். உடனே சிறுநீர், ஒரு வெள்ளை பாத்திரத்தில் சிறுநீர் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் திட்டு திட்டாக விந்து திரவம் இருக்கிறத பார்க்க முடியும். இதனால ஒரு பிரச்சனை இல்லை சார். ரீட்ரோகிரேட் எஜாக்குலேஷன் அப்படின்னு இதுக்கு பேர். சரிங்க சார். பின்பக்கமாக விந்து போய் விழுகுது. குழந்தை இல்லாதவங்களுக்கு இது பெரிய தொந்தரவு தான். குழந்தை இருக்கு சார். குழந்தை இருக்குன்னா இதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். ஓகே சார். சில பேருக்கு மென்டலாக ஒரு ஒரி இருக்கும், ஒரு கவலை இருக்கும், இந்தி எனக்கு முன்னால் வரல அப்படின்ற கவலை இருக்கும். இது வேறு எந்த பெரிய பிரச்சனையும் வராதுங்க, கவலைப்பட வேண்டாம். ஓகே சார், ஓகே சார். இதனால் இது ரீட்ரோகிரேட் எஜாக்குலேஷன் இதை சரி பண்ணிக்கிறனாலும் சில முறைகள் இருக்குது. ஒன்று என்ன பண்ணலான்னா, நீங்கள் சிறுநீர் போகாமல் தண்ணி நிறைய குடிச்சிட்டு பிளாடர் ஃபுல்லாக இருக்கும்போது செக்ஸ் பண்ணுங்கள். விந்து வந்து பின்பக்கமாக போய் விழுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு.
சரிங்க சார், சரிங்க. இந்த மாதிரி சில இல்லைன்னா சில மருந்துகள் இருக்குது, அந்த மருந்துகளை நீங்கள் பயன்படுத்தி செக்ஸ் பண்ணிங்கன்னா விந்து வந்து பின்னால் போய் விழுகிறது தடுக்கப்படும். சரிங்க. சில விஷயங்களை நீங்கள் பண்ணலாம், இல்லை வேறு எதுவும் காரணங்கள் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். இது மட்டும் இல்லை, வேறு காரணங்கள், ப்ராஸ்டேட்டில் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா, இல்லை சில பேர் சிறுநீர் குழாயில் அடைப்பு வந்து டியூப்பு விட்டு விட்டு எடுத்து சிறுநீர் போவாங்க, அந்த மாதிரி காரணங்கள், இல்லை சிறுநீர் குழாயில் தொற்று, பல காரணங்களில் இந்த மாதிரி வரலாம். அந்த மாதிரி ஏதாவது காரணங்கள் இருந்தால் அதை சரி பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணலாம். சரி, எனக்கு அந்த மாதிரி தான் இல்லை சார், அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, கவலைப்படாதீங்க, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அப்படி நீங்கள் சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா மருத்துவர் அணுகுங்க, இதற்கான பல்வேறு சிகிச்சை முறைகள் இருக்குது, கொடுப்பாங்க. இப்போ கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களுக்குமே நல்ல சிகிச்சை முறைகள் வந்துருச்சு. நான் அபு ஃபெரா, லிஸ்பன்லேருந்து அபு ஃபெரா போய் இந்த சமீபத்திய யூரோப்பியன் ஃபெடரேஷன் ஆஃப் செக்ஸாலஜியினுடைய கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணப்போ, சிறுநீர், சில பேர் இங்கே நோயாளிகளுக்கு முதுகு தண்டுவடத்தில் பிரச்சனை, இல்லை வேறு பல காரணங்களால் சிறுநீர் போய்கிட்டே இருக்கும், அதில் எப்பயுமே டியூப் போட்டு வச்சுருப்பாங்க, அவங்கெல்லாம் அதை சரி பண்ணுறதுக்கு இப்போது புதிய ஒரு கருவி வந்திருக்கு. இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா சிறுநீர் வரக்கூடிய பாதையை அது அழுத்தி பிடிச்சிக்குது, சிறுநீர் வராது. சிறுநீர் நம்ம போகணும்னு நினைக்கும்போது ஒரு பட்டன் மாதிரி அழுத்தினோன்னா அந்த ஸ்பிங்க்டர் ரிலாக்ஸ் ஆகி யூரின் போகுது, மறுபடியும் அழுத்தினோம்னா மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கும். அப்போ இந்த புதிய புதிய கருவிகளும் புதிய புதிய டெக்னாலஜியும் வந்துக்கிட்டே இருக்குது, அதனால் நீங்கள் என்ன பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கெல்லாம் சரி பண்ண முடியும். பல நேரம் நமக்கு வாழ்க்கையில் இதுதான் விதி அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வாழ்க்கையை ஓட்டுறாங்க, அது அவசியமே இல்லை. கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளையுமே நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். சரி, இப்போது செக்ஷுவல் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு ஹெல்த்தை வந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லணும், அதில் மூணு விஷயங்களை சொல்கிறாங்க. ஒன்று வந்து இன்ஃபர்மேஷன், குழந்தைகளுக்கு எதையுமே தெரியாமல் வச்சுக்கிட்டு அவங்க நல்லவங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறதெல்லாம் சரியல்ல. சரியான, அவர்களுக்கு தேவையான விஞ்ஞானபூர்வமான கருத்துக்களை அவங்களுக்கு சொல்லித்தரணும். எஜுகேஷன், உறவுகள் பற்றி, பாலியல் பற்றிய பல்வேறு விஷயங்கள், பெண்களை எப்படி நடத்தணும், இப்பல விஷயங்களை பற்றிய சரியான கல்வி அவங்களுக்கு கொடுக்கணும். மூன்றாவது, அவங்க ஏதாவது ஒரு சர்வீஸ் வேணும்னு நினைக்கிறாங்க, ஒரு டாக்டர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க, இல்லை செக்ஸ் சம்மந்தப்பட்ட சில ட்ரீட்மெண்ட் வேணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கான சர்வீஸ் இருக்கணும். இந்த மூன்றும் இருக்கணும், எஜுகேஷன், அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன், சர்வீஸ், என்ன அவங்களுக்கு சேவை வேணுமோ அந்த மாதிரியான சேவைகளை நாம் கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து ஒரு முழுமையான பாலியல் கல்வியாக நம்ம, அல்லது அவங்களுக்கு உபயோகமான ஒரு விஷயத்தை நம்ம செய்ய முடியும். இதை எப்படி ஒரு முழுமையாக பண்ணுறது, ஒரு இளைஞன் அல்லது ஒரு வாலிபனுடைய செக்ஷுவாலிட்டி, பாலியல் பரிணாமங்கள் அப்படின்னு எதெல்லாம் சொல்கிறோம், தன்னை பற்றிய இமேஜ், தன்னை பற்றிய அவனுடைய சிந்தனை, நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இல்லை, எனக்கு மீசதாடி இல்லை, அவனுறுப்பு சின்னதாக இருக்குது, இப்படி பல விஷயங்கள், பல குழப்பங்கள் அவங்க உடம்பில் இருக்குது, சிந்தனையில் இருக்குது. பெண்களுக்கு மார்பகம் சரியாக இல்லை, நான் அட்ராக்டிவாக இல்லை, ஏராளமான குழப்பங்கள், ஒவ்வொருத்தருக்கும் அவங்க மனதுக்குள்ளே பல குழப்பங்கள் இருக்குது பாடி இமேஜ் பற்றி. இரண்டாவதாக, உறவுகளை பற்றி அவங்களுடைய சிந்தனை நிறைய குழப்பம் இருக்குது, அதில் அவங்களுக்கு நிறைய தெளிவுகள் தேவைப்படுது, எது சரி எது தப்பு, எப்படி பழகணும், எப்படி இருக்கணும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் திருப்பூர்லேருந்து பேசுகிறோம் சார், சுப்பிரமணியம். சொல்லுங்கள் சார். டாக்டர் காமராஜ் தான். நான் தான் பேசுகிறேங்க, சொல்லுங்கள் சார்.
நல்லா இருக்கேங்க. சொல்லுங்க என்ன கேள்வி உங்களுக்கு? எனக்கு கொஞ்சம் 53 வயசு ஆச்சுங்க சார். சரிங்க. கொஞ்சம் எரெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க சார். சரி. முதலே வந்து அந்த கர்ணியை பண்ணியிருக்கு, அதுக்கு எதுக்கு சம்மதம் இருக்குங்க சார்? முன்னால் சின்ன வயசில் நீங்கள் சுயன்பம் பண்ணதுக்கு இப்போ சம்மந்தம் இருக்கான்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், 80 நான் உங்கள் நிகழ்ச்சி ரெகுலராக பார்க்கல. நீங்கள் என்ன கேள்வி சரியாக கேட்கல, என்ன கேட்டீங்க? இல்லை, இப்போ எனக்கு ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணதுனால இது வந்து எரெக்ஷன் கம்மியாகுங்களா? ஸோ ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணதுனால விறப்பு கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சந்தேகம் இருக்கா? அதாவதுங்க, பொதுவாக அடி வயிற்றில் பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சைகள், விந்து பையில் பண்ணக்கூடியது, ஆணூர்ப்பில் பண்ணக்கூடிய எந்த அறுவை சிகிச்சைகள்லையும் செக்ஸ் கொஞ்சம் பாதிக்கப்படலாம். ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, என்ன பாதிப்பு உங்களுக்கு வந்தாலும் அவற்றை சரி செய்ய முடியும். ஸோ நீங்கள் ஒரு பாலியல் மருத்துவரை பாருங்கள். அதை நான் வந்து பார்த்தேங்க சார். அவங்க வந்து இந்த டெஸ்டோஸ்டெரான் வந்து இதாக இருக்குது, புரோலாக்டின் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொன்னாங்க சார். சரிங்க, சரி பண்ணி உங்களுக்கு நார்மலாக ஆகிடுச்சா இப்போ? இல்லை, அது எனக்கு ஏன்னா அப்புறம் எதாவது இன்ஜெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாருங்க. நான் அது எனக்கு கொஞ்சம் அது இதாகலைங்க சார். எனக்கு கொஞ்சம் நல்ல மருந்துகளே இருக்குதுங்க, இன்ஜெக்ஷன்லாம் இப்போ தேவையில்லை, நல்ல மாத்திரைகள் மருந்துகளே இருக்குது. நீங்கள் இன்னொரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்க. ஒரு மருத்துவர் அப்படி இருக்குது, உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லைன்னா இன்னொரு மருத்துவரை பாருங்கள். நீங்கள் கோயம்புத்தூர் கேம்ப் இருக்குங்க சார்? அந்த மாதிரி இல்லைங்க. இல்லைங்களா சார்? ரொம்ப எங்களுக்கு ரொம்ப நல்லா பண்ணுறீங்க சார். ரொம்ப நன்றி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் புக்கெல்லாம் கூட நான் வாங்கி வச்சுருக்கேன் நிறையா. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி. இது சரியாயிடும், ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நன்றி. சரி, இப்போது இந்த இளைஞர்களுடைய அடலசன்ட் பீப்புளோட எமோஷன்ஸ், காதல், விருப்பம், இன்பம், கோபம், வெறுப்பு, நெருக்கம், இப்படி ஏராளமான உணர்வுகள் அவங்கள தாக்கிக்கிட்டு இருக்குது. காதல் வயப்படுறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, அழுகிறாங்க, கோவப்படுறாங்க. இது முக்கியமான ஒரு பகுதி அவங்களுடைய வாழ்க்கையில். கிட்டத்தட்ட இது நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா தினமும் ஒரு பெண், குழந்தைகள் பள்ளியில் போகிற குழந்தைகள் இறந்து போகிறாங்க. டீனேஜினர் ஏதாவது ஒரு காரணத்தில், பெற்றோர் திட்டினாங்கன்னு இறந்து போகிறாங்க, ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆனோன்னு இறந்து போகிறாங்க. ஏறான அப்போது இந்த உணர்வுகளை நம்ம சாதாரணமாக இடப்பட முடியாது. எமோஷன்ஸ், ரொம்ப எமோஷனலாக இருக்காங்க அவங்க. திடீர்னு பெரிய முடிவுகள் எடுக்கிறாங்க அந்த எமோஷனோட. அப்போது இதை நம்ம கவனிக்கணும். அடுத்து வந்து அவங்க பார்ட்னரோட இருக்கக்கூடிய நெருக்கம், அதில் செக்ஸ் பண்ணுறது. இப்போ நிறைய ஹோமோ செக்ஷுவலாக இருக்காங்க, நெருக்கம் காட்டுறாங்க, சிறு வயதிலேயே செக்ஸில் ஈடுபடுறாங்க. இப்படி இது ஒரு பரிணாமம், ஒரு பகுதி. அடுத்து வந்து அவர்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, டீப்பராக அவங்க என்னவாக விரும்புகிறாங்க, என்ன விரும்புகிறாங்க, அவங்க உள்மனதில் ஆழமாக என்ன விரும்புகிறாங்க, இது எல்லாமே பல விஷயங்கள் வந்து இவர்களுடைய பாலியலை தீர்மானிக்குது. இப்போது இந்த அடலசன்ட் பீப்புளுக்கும் மற்றவர்களுக்கும் அல்லது குழந்தைகளுக்கும் என்ன பெரிய மாறுபாடுகள் இருக்குது அப்படின்றத ஆய்வு பண்ணதில் சில முக்கியமான வேறுபாடுகளை விஞ்ஞானிகள் பார்க்குறாங்க. ஒன்று வந்து உடல் ரீதியாக அவர்களுக்கு என்ன மாறுபாடு வருது. இந்த டீனேஜினர் பியூபர்ட்டி வயசுக்கு வர்றாங்க, அது பெண்களுக்கு மிகப்பெரிய சேஞ்சஸ் வெளிப்படையாக தெரியுது. ஆண்களுக்கு வெளியே தெரியலைன்னாலும் அது உடலளவில் பல மாறுபாடுகளை கொண்டு வருது. செக்ஸ் ஹார்மோன்கள் பெரிய அளவுக்கு ஒரு 10-15 மடங்கு அதிகமாகுது. அதே மாதிரி மூளை, பிரெயின் மெச்சுரேஷன், நான் யார், தன்னை பற்றிய பல்வேறு கேள்விகள், பல விஷயங்கள் அவங்களுக்கு புதிதாக தோணுது, புதிதாக வளருது. அடுத்து வந்து காக்னிட்டிவ், பல விஷயங்களை பற்றி புதிய கான்செப்ட், புதிய எண்ணங்கள், சிந்தனைகள், புதிய புரிதல்கள் அவங்களுக்கு வருது. இது வந்து இதுவரைக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தது. குழந்தைகளாக அவங்க இருக்கிறாங்க.
இது அகாடமிக்லேயும் வரலாம், மற்ற ஏரியாக்கள்லேயும் வரலாம் அவங்களுக்கு. அடுத்து வந்து உணர்வு ரீதியான மாற்றங்கள் வருது. உணர்வு ரீதியாக பல்வேறு மாற்றங்கள், எமோஷனலாக அவங்க நெருக்கம் காட்டுறது, பிரிவு, கோபம், வெறுப்பு, மன அழுத்தம், முக்கியமாக மன அழுத்தம் ஒரு நெகட்டிவான ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுது. அடுத்து நான்காவதாக செல்ஃப் ஐடென்டிட்டி, பல விஷயங்களை ஃபேமிலியிலேருந்து, அது வரைக்கும் ஃபேமிலியினுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டிருப்பாங்க, ஆனால் டீனேஜ் ஆன பிறகு ஃபேமிலி முடிவிலிருந்து கருத்து மாறுபடுவது, தனிமையாக தானாக முடிவெடுக்கிறது, இந்த மாதிரி. அடுத்து சோஷியல், சமுதாயத்தினுடைய அந்த ஒரு ஒரு வயது வந்தவர்களுடைய ரோலை அவங்க ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. அப்போது இவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருகிறது? இந்த இளம் குழந்தைகளுக்கு மன ரீதியான பிரச்சனைகள், சரியான சப்போர்ட் இல்லைன்னா இவர்கள் மன ரீதியான பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறதுக்கு வாய்ப்புகள் பல மடங்கு அதிகம். ஒன்று வந்து ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறது மூட் டிஸார்டர், ரொம்ப கோவப்படுறது, மூட் ஸ்விங் ரொம்ப இருக்கிற குழந்தைகள் இப்போ ரொம்ப பேர் பார்க்குறோம். மூட் டிஸார்டர் நிறைய பேருக்கு வருது. அடுத்ததாக பதட்டம், பயம், டிப்ரெஷன் இது வருது. இது ஏராளமான குழந்தைகளுக்கு பாதிக்குது. அடுத்து ஈட்டிங் டிஸார்டர், ஒன்று நிறைய சாப்பிட்டு குண்டாகிறது அல்லது ரொம்ப ஒல்லியாக இருக்கிறது, ஒரு ஆரோக்கியமான எடையை மெயின்டைன் பண்ண முடியாமல், ஒன்று ரொம்ப உடல் எடை அதிகமானவங்க தான் அதிகம் சொல்லப்போனால், சில பேருக்கு ரொம்ப குறைவாக இருக்கலாம். பர்சனாலிட்டி டிஸார்டர், அது ஒரு முக்கியமான விஷயம் இந்த பருவ வயதில். அதே மாதிரி அவர்களுக்கே சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படும் போது அவங்களுக்கே அவங்க ஏதாவது ஹார்ம் ஒரு ஒரு ஊர் விளைவிச்சுக்கலாம், செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் இன்ஜுரிஸ் ஏதாவது பண்ணிக்கலாம். அடுத்து ரொம்ப பாதிக்கு நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம்ன்றது போதை மருந்துகள். இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு இந்த பிரச்சனைகளை அதிகமாக்குது. ஸோ அதனால் இந்த விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ளணும். ஸோ இப்போது கல்லூரி அல்லது அந்த சூழலில் இருக்கக்கூடிய, அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த குரூப், யங் பீப்புளை கவனிக்கக்கூடிய, சப்போர்ட் பண்ணக்கூடிய குரூப்போட என்ன அவங்க என்ன செய்யணும்? ஒன்று வந்து இந்த குழந்தைகளுக்கு உடல் ரீதியாக ஏதாவது பாதிக்கப்படுறாங்களான்னு கவனத்தில் வச்சுக்கணும். இரண்டாவதாக அவர்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி பல்வேறு விதமான விளையாட்டுக்கள், அவங்க எமோஷனலாக அவங்க வெளியே வர்றதுக்கு பல விதமான கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் அங்கே பண்ணணும். மூன்றாவதாக அவர்களுக்கு வழிகாட்டுறதுக்கான ஒரு ஏற்பாடுகள் அங்கே இருக்கணும். பல நேரங்களில் பெற்றோர்கள் குழந்தைகள் உறவு சீராகலன்னா அந்த குழந்தைகள் பெற்றோர்கள் சொல்கிறத கேட்குறதில்ல. அப்போது அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கான ஒரு முறைகள் இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமாக கருதப்படுது. அதை தவிர பிரச்சனை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அல்லது அடலசன்ட் பீப்புளுக்கு முறையான சிகிச்சை முறைகள், மல்டி சிஸ்டமிக் தெரப்பி அப்படின்றோம், ஒரு பக்கம் மருந்துகள், கவுன்சிலிங், அதே மாதிரி பல்வேறு தேவையான அவங்களுக்கு தேவையான எல்லா வித வழிகள்லையும் சப்போர்ட், இந்த முறைகளில் அவங்களுக்கு சிகிச்சை முறைகள் கொடுக்கணும். இது ஒரு சேலஞ்சான ஒரு விஷயமாக இருக்கும், ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இதை பண்ண முடியும். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசுகிறோம், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய கேள்விகளை எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ, 9444746
ஆறு 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 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தியாக உங்களுடைய கேள்விகளை எங்களுக்கு அனுப்பலாம். அல்லது hihi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கேள்விகளை எங்களுக்கு மின்னஞ்சல்கள் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம். We'll be right back.